गजाननम भूतकनातिशेवितं कवित्तजं भूतपरक्षारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तु ते वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸாக இருந்துருக்கா, அதேமாதிரி யூடியூப் ஃபாலோவர்ஸாக இருந்துருக்கா. அது சில பேருக்கு யதார்த்தமாக ஒரு குரூப்லேருந்து கிடச்சோடனே, சார் இதை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நாங்கள் வீட்டில் பண்ணோம் எனக்கு ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நெல்லிக்கனி மாலை ஒருத்தங்க இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சொன்னாங்க, சார் நான் நெல்லிக்கனி மாலை போட்டேன் சுவாமிக்கு. அப்பா அப்பா, ரொம்ப நல்ல மாற்றம் எங்கள் குடும்பத்தில். ஃபினான்ஷியலாக ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் சார், ஆனால் எனக்கு எப்படி பணம் வந்ததுன்னே தெரில, எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் முடிகிற அளவுக்கு பணம் வந்துடுது சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் நல்லா பண்ணிக்கிறோம். இதுவே எங்கள் பொண்ணுக்கிட்டையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார், நான் பண்ண பூஜை புனஸ்காரங்கள்லாம் முந்தி அவங்க என்ன சொல்லுவாங்க, கிண்டல் கேலியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் இப்போ உணர்றா சார், அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் தெரியுதுமா, நீ சொன்ன மாதிரியே இப்போ நல்ல எங்களுக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதுமான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் இறைவன் வழிபாட்டை பூர்ண நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னாலே நிச்சயமான மாற்றங்கள் உண்டுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக கேள்வி, அதாவது நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான பதிலை பார்க்க போகிறோம். மருதமலை முருகன், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர், அந்த சித்தருடைய அற்புதமான பெயர் பாம்பாட்டி சித்தர்னு பேர். பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. ஆக அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது மருதமலை முருகன் கோயில். இந்த மருதமலை முருகன் கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணா வேண்டினாலே நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் மருதமலை முருகப்பெருமானுடைய திருக்கோயில். சரி, இன்னைக்கு அந்த ஆன்மீக கேள்விக்கு உண்டான பதில் பார்த்துட்டோம். இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது அம்பாளுக்கு உரிய அலங்காரம், அம்பாளுக்கு அலங்காரம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பார்த்துட்டோம்னா, நிறைய அலங்காரம் நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப உகந்த அலங்காரம், அதாவது சந்தன அலங்காரம், மஞ்சள் அலங்காரம், குங்கும அலங்காரம் இருக்குது. சரி, இந்த அலங்காரத்தில் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது மங்களகரமான அலங்காரங்கிறது எல்லா அலங்காரமும், அதுலேயும் அம்பாளுக்குன்னு விசேஷமான அலங்காரத்தில் எந்த அலங்காரம் ரொம்ப சிறப்பு? மஞ்சள் அலங்காரம், அதேமாதிரி சந்தன அலங்காரம், குங்கும அலங்காரம், எந்த அலங்காரம் ரொம்ப சிறப்பு? இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்வி. இதுக்கு உண்டான பதிலை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்ல போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பசங்க, அந்த பசங்க கிட்ட வாத்தியார் சொல்கிறார், அப்பா இந்தாங்க எல்லார் கையிலையும் அம்பு வில்லு, இதை பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அம்பு வில்ல கரெக்டாக குறி பார்த்து அந்த மரத்தினுடைய இதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதல் பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு இதை பிடிக்க தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இரண்டாவது பையன் சொல்கிறான், இல்லையா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் வேணால் இதை பண்ணுறேன் அப்படின்னு இரண்டாவது பையன் சொல்கிறான். அந்த மூணாவது குழந்தை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு எதாவது என்னை சேர்த்துக்கிறேல அப்படின்னு சொன்னான். இந்த நாலாவது குழந்தை சொன்னானா, ஃபஸ்ட்டு எடுத்தானா அம்பு விட்டானா, அது போய் குத்தலை ஆனால் அதுக்கு முன்னாடி போய் விழுந்துதான். அப்போ குரு சொன்னாராம், இதில் சிறந்த மாணவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பையன்தான். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இரண்டாவது மாணவன் சொன்னான், அது கூட பரவாயில்ல, ஆனால் மற்ற இரண்டு மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, இவங்கக்கிட்ட தான் நீங்கள் பயிற்சி எடுக்க போகிறீங்க, எங்கிட்ட பயிற்சி எடுக்கவே போகிறதில்ல, இந்த ரெண்டு மாணவர்கள்ட்ட நீங்கள் பயிற்சி எடுத்தாலே நீங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமாக முதன்மையாக வந்துடுவீங்கன்னாங்களாம். அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட அதை முதல்ல செஞ்சு பார்த்துடணும், தெரிஞ்சுடணும். அப்படி தெரிஞ்சுட்டோம்னாலே அந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சு கொடுத்துரும். அதில் நம்மளுடைய ட்ரை என்ன, நம்மளுடைய பயிற்சி என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேலும் நம்மளை மேம்படுத்துறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்போ வாழ்க்கையில் தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே அப்படி பின்னாடி தள்ளிண்டே போயிடுவோம். அதனால் தெரிந்து கொள்கிறதும் தெரிந்துக்கிட்டு முன்னாடி வர்றதும் நிச்சயமாக நம்மளோட லீடர் பண்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம்.
மாலை 6:48 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:57 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் அதிகம் 3:30 முதல் 4:30 வரை. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஆடி பூரம் அதுவும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்ததானதாக இருக்குது. அது மாதிரி நாக சதுர்த்தி, தூர்வா கணபதி சதுர்த்தி, இந்த சதுர்த்தி சேர்ந்து உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையே சுமங்கலிகள்லாம் பார்த்துட்டேன்னா சௌபாகிய பூஜை, லக்ஷ்மி விரதம், அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, இந்த போன்ற வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறது உண்டு. நம்ம எப்பவுமே பார்த்துட்டோம்னா சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கறது, அந்த வஸ்திரம் கொடுக்கறது, இது போன்ற நிறைய விஷயங்கள், பஜனை, சுவாமியினுடைய நாமாக்கள், வழக்கு பூஜை, கலச பூஜை, இது போன்றதை எடுத்து ரொம்ப அழகாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக பண்ணுறது உண்டு. இது பண்ணினோன்னா என்ன பலன், அதற்குண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள், இந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவா, புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு நட்சத்திரம் நம்ம 12 ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, சில விஷயத்தை நோக்கி யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இது செஞ்சால் தப்பாடுமோ, இது செஞ்சால் தப்பாடுமோ, இது செஞ்சால் சரியாக வருமோ, இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதில் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். இருப்பினும் உள்ளார இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தைரியம் நம்மளை வந்து மேலோங்க வச்சிடும். அதே சமயத்தில் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம், அந்த காரியத்தை செவ்வனே முடிக்கணும், நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லா காரியங்களிலும் வெற்றி அடையிறதுக்கு இறைவனுடைய துணை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சில விஷயங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள் தப்பாக கூட இருக்கலாம். அதனால் கவனமாக ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கிறது, நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் சரிவர பார்த்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. பணம் வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத சொந்த பந்தங்கள் இடையத்தில் இன்றைக்கி பேசுவேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏன் இப்படி சிரமங்கள் இருக்குது, ஏன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக 12:00 to 2:00 நீங்கள் தொழில் ரீதியாக ஆட்டியாக பேச போகிறீர்கள், தொழில் ரீதியாக ஏதாவது பண்ண போகிற, ஒருவேளை நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இல்லாமல் இருந்துட்டுருக்கலாம், அல்லது அவளை பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் அவள் நம்மளை சட்டை பண்ணாமல் இருக்கலாம், அதாவது நம்மளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது பேசும்போது கொடுக்காமல் இருக்கலாம். ஐயோ பார்த்தியா நம்மளை ரொம்ப கம்மியாக நினச்சி விட்டாலே, அப்படி கிடையவே கிடையாது. அந்த நேரம் அந்த மாதிரி பண்ண வைக்கிறது. ஆனால் நீங்கள் நினச்ச காரியம் வியாபாரத்தில் நிச்சயமாக சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், அந்த எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நமக்காக இல்லை நம்ம குழந்தைகளுக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். சில நேரம் தூக்கம் வரதில்லை, இதே சிந்தனையாகவே இருந்துட்டுருக்கேங்கிற ஒரு எண்ணமும் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, ஒரு சில விஷயங்களில் யதார்த்த சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு சிரமத்தை பார்த்தா தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும். அதுபோன்று இன்றைய தினத்தை 4:00 to 6:00 நீங்கள் ஃபேஸ் பண்ணுவேன். ஆனாலும் நீங்கள் ஜெயித்து காண்பில், மன உறுதி, இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக இருக்குது, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாராவது ஏதாவது பேசிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், இவா ஏன் என்ன இப்படி பேசுகிறா, இவா ஏன் என்ன இப்படி சொன்னா, ஏன் இப்படி யோசிச்சா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ள நிறையாவே இருந்துட்டு இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நிச்சயம் பலன்களை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி என்பர்களே, முந்தையெல்லாம் எந்த காரியத்தை பண்ணாலும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிவிடுவேன், மற்றவாள் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இப்போ ரொம்ப அழகாக எல்லாரும் எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம கற்றுண்ட பாடம் இனிமே பார்த்து தான் பண்ணோம். ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்து பார்த்து தான் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் அது மாதிரி
ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு ஆதாயத்தோடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பனியன் சம்மந்தமாக, நூல் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தமாக, மருந்து சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூல்யம் தேடி வரும். ரொம்ப நாளாக வியாபாரம் கம்மியாக இருக்குது, இனிமே நான் அதுக்கு எடுத்தது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில நேரங்கள் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சில நபர்கள் உங்களை பார்த்து நகைச்சுவையாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசும்பொழுது அவள் முன்னாடி ஜெயித்து காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் தானே. ஒரு சமயம் வெற்றி வரும், ஒரு சமயம் தோல்வி வரும். அந்த தோல்வி வரும்போது இன்னொரு தடவை நான் இதில் ஜெயிச்சிருவேன், கவலையே பட மாட்டேன். இருக்கட்டும், என்னதாக இருந்தாலும் பார்க்கட்டும், இது ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிச்சயமாக அதற்கு உண்டான மனசை தேர்த்துப்பீங்க. மற்றவா சில நேரம் நம்ம பண்ண உதவி கூட இவாளுக்கு நன்றி இல்லையே, இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டுட்டாலே, சே என் கூடவே இருந்துருக்கா, என்ன இப்படி பேசுகிறாளே, இப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் தோணக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேரலான சப்போர்ட் இருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் 10 மடங்கு நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுவேல். ஆனால் பேரலான சப்போர்ட் இல்லைன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், நம்ம ஒரு சக்கரம் மட்டும்தான் சுற்றின்னு இருக்கு, நான் என்ன பண்ணுறது, இப்படி ஒரு யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு மட்டும்தான் சிரமமா? கிடையாது, எல்லாத்துக்கும் இருந்துட்டுருக்கு, இப்போதைக்கு நமக்கு இருந்துகிட்டு. இது மாறுமா? நிச்சயமாக மாறும். இப்படி மாறக்கூடிய தருணங்கள் கூடிய விரைவில் இருந்துட்டுருக்கு. 4-6 மணிக்குள்ளே எடுத்த காரியங்கள், தடங்கள், வெற்றி தோல்வி எல்லாம் சேர்ந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, நம்ம எல்லா விஷயங்களும் ரொம்ப துணிந்து வேகமாக வெற்றியாக பண்ணுறோம். நீங்கள் சாப்பிட்டாச்சா, நீங்கள் சௌக்கியமாக இருக்கலை, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவையா நான் பண்ணுறேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவையா நான் பண்ணுறேன், உங்களுக்கு எதாவதுனா நான் பண்ணுறேன், இப்படி சொல்லின்னு இருக்கோம். மற்றவாளை கவனிச்சுன்னு இருக்கோம், தன்னுடைய ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்கிறதுல. அதனால் உடல் ஆரோக்கியத்தை முதன்மையாக கவனிச்சுக்கணும், 1. 2வது பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், பணம் பொருளாதாரம் இன்றைக்கி இல்லையா நாளைக்கு சம்பாதிச்சுடலாம், ஆனால் இந்த விஷயத்தை சம்பாதிக்கும்போது யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசும்போதும் சரி, ஒரு காரியத்தை பண்ணும்போதும் சரி, ஒரு முடிவு எடுக்கும்போது தப்பான ஆள்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் நம்மளவே கேள்வி பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் இவாட்ட இந்த பொருளை கொடுக்கலாமா, இவாட்ட இந்த விஷயத்தை பொறுப்பு ஒப்படைக்கலாமான்னு பார்த்து கொடுத்தேன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இறைவனோட சக்தி உங்கள் கூட இருக்கங்காட்டி கெட்டது வந்தாலும் 10 அடி தள்ளியே விட்டுடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துலாராசி நேயர்களே, எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆகாமல் விட மாட்டோம். சின்னதுலேருந்து இருக்கு சார் எனக்கு, என்னதான் ஆனாலும் ஒரு பார்த்துருவோம் சார். இந்த மாதிரி என்ன எத்தனை பேர் சிரித்து பேசி இவெல்லாம் முன்னேறுவான்னு நினச்சிட்டுருக்கேன். இன்றைக்கி இந்தளவுக்கு வந்தோடனே சாதாரணமாக இல்லாமல் இன்றைக்கி இப்படி பார்க்குறா, திருப்பியும் வெற்றி பெறுவேன், திருப்பியும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணிகிட்டே இருக்கும். அதற்குண்டான ஜோதிடம், நேரம், காலம் இதெல்லாத்தையும் குறித்து பார்த்துக்கிட்டே இருந்துருப்பேன். அதே சமயத்தில் 10-12 மணிக்குள்ளே நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு மூத்தவங்க அண்ணா அல்லது அண்ணி இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் உடம்பு உபாதைகள் வந்து கொடுத்தா அவளுக்கு முதல்ல கவனிக்கணும். அவளுடைய அம்மா அப்பா மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணின்னு இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருந்துருக்கவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி என்பவர்களே. விருச்சிகராசி நேயர்களே, அப்பப்போ வரவுகள் கூட செலவுகள் இருந்துட்டு இருக்கும். இந்த செலவுகள் நேர செலவு, இந்த நேர செலவுன்னா என்ன, இப்படி டைம் போயின்னு இருக்கே, காலையில் 6 மணின்னு சொன்ன மாதிரி இருந்தது, திடீர்னு 8 மணி ஆகிடுது, 8:10 ஆகிடுது, இப்படி நேரம் வேக வேகமாக ஓடுறதுன்னு சொல்லிட்டு 4 ஓடுற ஸ்பீடில் நீங்களும் ஓடின்னு இருப்பேன். அப்படி ஓடினாலும் அந்த ஓடினதுக்கு கடைசியில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புதிய வியாபாரம் பற்றிய சிந்தனைகள், இப்போ பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வருதுன்னா நம்ம எப்படி இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு வருது. சரி, இனிமேல் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். நேரத்தை வீணடிக்கவே கூடாது, இந்த நேரத்தை பக்குவமாகவும் பிரயோஜனமாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதாரணதாக இருக்காது, நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்.
எல்லா விஷயங்களும் தெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக உங்களுக்கு இருந்துருக்கு. அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, காய்கறி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, சுகமான நாள். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நிறைய காரியங்கள் அனுகூல்யம். ரொம்ப வயசாயிடுத்து, ரொம்ப முடியாத இருந்துருக்கு. அவளுடைய கவனத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெள்ளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் ஆகிற காரியத்தை உட்காந்த இடத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு ஐடியாஸ் ஒன்று தோன்றது. இந்த ஐடியாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பேர், நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அது மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ளே தோணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களில் நிறையா விஷயங்கள், சில பேர் கோவிச்சுட்டு பேசினாலும் நீங்கள் சமாதானமாக பேசி அந்த காரியத்தை மாற்றிடுவீர்கள். சில பேர் எதிர்த்து பேசினாலும் சமாதானமாக பேசி இந்த காரியத்தை மாற்றிடுவீர்கள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பாப்பா இந்த 2-3 நாளாக நான் அப்படியே பேசாமே இருந்தேன், ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 2 நாளாக வரல, ஆனால் இன்றைக்கி வந்துருத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டுருக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சுடுவேன். எல்லாமே அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு இதுவும் பெருசில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துட்டுருக்கும். நம்ம இவ்வளவு பண்ணியும் நம்மளை இப்படி பேசுகிறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். உங்களோட கோபம் நியாயம், உங்களுடைய எண்ணம் நியாயம், உங்களுடைய செயல் நியாயம், எல்லாம் சரிதான், ஆனால் மற்றவாளுக்கு இது ஒத்து வர மாட்டேங்கிறதே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் வேறு, அவளுடைய ஜாதகம் வேறு, உங்களுடைய செயல்பாடுகள் வேறு, அவளுடைய செயல்பாடு வேறு. குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம், ஆரோக்கியம் போன்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்து பார்ப்பேன். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டுருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேயர்களே, சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பேசும்பொழுது 4 பேர் மத்தியில் எடுத்து பேசிடுவோம், ஆனால் அந்த நபர் உண்மையா இல்லையா, இந்த ரகசியமான சொல்கிறோமே, இப்படி ரகசியமாக 10 ரகசியம் பறந்துடும். அதனால் யார்கிட்ட பேசும்பொழுது மற்றவா எங்கே இருக்க, யார் கூட இருக்கும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு பேசினா போதும். எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்பிடு, வெளுத்ததை தான் பால் நினச்சிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி சொந்த பந்தத்தை கூட பேசுவேன், முக்கியமான நபர்கள் பேசுவா, அவளுக்குண்டான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் மற்றவா நினச்சாலும் முடியாது, ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தில் என்னால் அந்த காரியம் நடந்ததுங்கிறது ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் கொள்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விருப்பப்பட்ட உணவுகளை இன்றைக்கி சமைத்து சாப்பிடக்கூடிய தினமாகவும் அல்லது வாங்கி சாப்பிடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாள் இது வீட்டுக்கு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை இன் ரொம்ப நாளாக மறந்து திருப்பி அதை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மீனராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் அப்பா நம்மளுக்கு பெயர் கிடைக்கிறது, நம்மளுக்கு புகழ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு. பணம் இல்லையே நினைப்பில் பணம் வந்துடும். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவா, தானாக வாளுக்கு பிரச்சனைகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஏன்னா இது உங்களோட இதில் இயற்கையாகவே அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருந்துட்டுருக்கும். சில பண சம்பந்தமான விஷயங்கள் மற்றவாளுக்கு கையெழுத்து போடுறது, மற்றவாளுக்கு சிபாரிசு பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பூரம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நாக சதுர்த்தி, அதே போன்று தூர்வா கணபதி சதுர்த்தி, இது அத்தனையும் சேர்ந்துருக்கக்கூடிய இன்னைக்கு நாளில் நான் என்ன பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தமிழில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாக பாரம்பரியமாக ஆடி மாதம், அதாவது நம்மளுடைய நம்ம எந்த இடத்துல, அதாவது பெண்களுக்கு குறிப்பாக பார்த்துட்டோம்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அவள் வந்து முகம் அம்பாளுடைய முகத்தை வச்சு வழிபடுறவாளாக இருந்ததுன்னா அதே மாதிரி வழிபடுவா, அப்படி இல்லை கலசம் வச்சு வழிபடுறவா அந்த மாதிரி வழிபடுவா, இல்லைன்னா குத்து விளக்கு, இந்த குத்து விளக்கு வச்சு வழிபடுறவா இருந்துட்டுருப்பான். இந்த குத்து விளக்கு வச்சுன்னு குத்து விளக்குக்கு அக சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் இட்டுண்டு, அதே சமயத்தில் மல்லி புஷ்பம் வாங்கி நம்மளே கட்டி சுவாமிக்கு மாலையாக போட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசினிகள் அவளை வீட்டுக்கு வர வச்சு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம்,
அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணணும். பொதுவாக நாம சங்கீர்த்தனம், நம்ம எவ்வளவுதான் மடி ஆச்சாரத்தோடு இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் பத்த முடியறதில்லை. அதனால் நம்ம நாம சங்கீர்த்தனம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா கையை காலை சுத்தம் பண்ணி விடுறோம், ஆனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு மகாகணபதிக்கு ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். பிள்ளையாருடைய அனுகிரகம் இருந்தால் போதும். அப்போ பிள்ளையாரை வேண்டிக்கிறது, பிள்ளையாருக்கு அஷ்டோத்திரம் சொல்லுகிறது, விநாயகர் அகவல் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் யாருக்கேனும் கதை தெரிஞ்சதுன்னா பிள்ளையாருடைய ஒரு கதை எடுத்து சொல்கிறது, பூஜை புனஸ்காரங்களுடைய கதை. அது முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஆராய்ச்சி காமிக்கிறேன். அப்புறம் பார்வதி பரமேஸ்வர உமாமகேஸ்வர ஜபத்தை பண்ணுறேன், மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு உண்டான ஜபத்தை பண்ணுறது, குழந்தைகளுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய ஜபத்தை பண்ணுறது, துர்காலட்சுமி சரஸ்வதியை விளக்கில் ஆவாகனம் பண்ணிட்டு இல்லை கலசத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, பிக்ஷி பூன்னு சொல்லுவாள், அதாவது அந்த தேன் புஷ்பம் இருக்கு இல்லையா அதை வச்சு அர்ச்சனை, மல்லி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை, அப்படி அர்ச்சனையை பண்ணிட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி எல்லா சுவாசனையும் உட்கார வச்சு அவா கையினாலேயே குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு வஸ்திரம் அந்த சுமங்கலி செட்டு கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி அவங்களுக்கு உண்டான நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவளுக்கு கொடுத்து அவங்க கையினால் ஆசீர்வாதம் வாங்கி அந்த அத்தனை குங்குமம் பண்ண குங்குமத்தை அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வாங்கி நம்ம குங்குமண்ட பாட போட்டு டெய்லி நெற்றியில் இட்டு விட்டுக்கணும். இட்டுண்டா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அங்கே வந்திருக்கிற சுவாசனிகளுக்கு ஆரத்தி காமிச்சிக்கிறது அவ்வளோ விசேஷம். அது சுவாமி படத்துக்கு ஆரத்தி. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே ரொம்ப விசேஷமான பலன். சார், எங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் நான் வெளிநாட்டில் இருக்க சுவாசனில் வீட்டில் யார் இருக்காலோ அவளுக்கு இது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதீத பலன்கள் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம் வீட்டில் இருக்கும், மகாலட்சுமியினுடைய திவ்ய கடாட்சம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், எவ்வளோ பெரிய கண்டங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தீரும். அம்பாளுடைய அனுகிரகமும் பரமேஸ்வருடைய அனுகிரகமும் பெற்றாலே போதும், அவளுடைய பார்வை நமக்கு பட்டால் போதும், வாஸ்து தோஷம் கெட்ட விஷயங்கள்லாம் போய் ஒற்றுமைகள் கூடி வரும். கடைசியில் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது இல்லையா. இப்போது நம்ம வேண்டிக்கணும், இறைவன் கொடுத்த வரமாக இந்த ஜென்மாவை வேண்டிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான செய்திகள் பார்த்தோம். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கா கவலையே படாதீங்க, முருகப்பெருமானை வேண்டுகோ, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜோதிஷாச்சாரியார் மகேஷே, நன்றி.